அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இகல் என்னும் அதிகாரத்திலிருந்து 854வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மிகுதியான இன்பத்தை அடைய வேண்டுமா? அப்படியானால் துன்பம் தரக்கூடிய பகையை விட்டுவிடு. நீ இன்பம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னிடத்தில் பகை உணர்ச்சியை நீக்கிவிடப்பா. அதான் என் இன்பம் பெறுவதற்கு சரியான வழி. நல்ல வவுறு முட்டை இனிப்பும் பலகாரங்களையும் சாப்பிட்றது தான் இன்பமா? அல்ல, அவர் சொல்கிறார், இன்பமான வாழ்க்கை வாழணும்னா நம்மிடத்தில் உள்ள பகைமை குணத்தை நீக்கிவிட வேண்டும்ன்றார் வள்ளுவர். ஏன்னா பகைமை இல்லைன்னா யாராலையும் நமக்கு எந்த துன்பமும் வராது. எல்லாரும் நண்பர்களாக இருப்பார்கள். எல்லாரும் நண்பர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். அப்பொழுது நாம் எப்பொழுதும் இன்பத்தையே அனுபவிப்போம். காரணம் என்ன? இந்த பகை என்ற ஒன்றுதான் மனிதனுடைய இன்பத்தை குலைப்பது. எனவே நீ பகை கொள்ளவில்லை என்றால் உனக்கு நட்பு வரும். நட்பு வந்தால் உனக்கு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ வாழ்க்கை முழுதும் நீ இன்பமாக இருக்கலாம். என்ன அழகாக சொல்றாரு பாருங்க, இன்பத்துள் இன்பம் பயக்கும், இன்பத்திலெல்லாம் தலை சிறந்த இன்பத்தை கொடுக்கும் எது? இகல் என்னும் துன்பத்துள் தின்பம் கெடின். இகல் என்றால் பகைமை. இகல் என்னும் துன்பத்திலெல்லாம் மிகப்பெரிய கொடிய துன்பம் எதுவென்றால், துன்பத்திலெல்லாம் மிகப்பெரிய துன்பம் எதுவென்றால் பகைமை. அந்த பகைமையை நீ நீக்கிவிட்டால் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அதாவது துன்பத்திலெல்லாம் மிகச்சிறந்த துன்பத்தை தரக்கூடியது எது என்றால் பகைமை. அந்த பகைமையை கெடின் நீக்கிவிட்டால், அழித்து விட்டால், உன்னிடமிருந்து அழித்து விட்டால், நீக்கிவிட்டால் இன்பத்துள் இன்பம் பயக்கும். இன்பங்களெல்லாம் மிகச்சிறந்த இன்பத்தை அது கொடுக்கும். எவ்வளோ எளிய வழி பாருங்க. யார் கூடயும் பகை கொள்ளாமல் நட்பு கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருவதற்கு வழியே கிடையாது. எனவே நாம் எப்பொழுதும் இன்பத்துள் இன்பத்தை அனுபவிப்போம். இன்பத்துள் இன்பம் பயக்கும், இன்பங்களெல்லாம் தலை சிறந்த இன்பத்தை கொடுக்கும். பயக்கும் என்றால் கொடுக்கும். எது? இகல் என்னும் பகை என்கின்ற துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்திலெல்லாம் மிகப்பெரிய துன்பமாகிய பகையை நீ உன்னிடமிருந்து அழித்து விட்டால், நீக்கிவிட்டால் இன்பத்திலெல்லாம் தலை சிறந்த இன்பத்தை அது கொடுக்கும். அந்த செயல் கொடுக்கும். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இன்பத்துள் இன்பம் பயக்கும், இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? If hatred, which is the greatest misery, is got rid of, it will yield the greatest delight. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.